தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. விரைவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான வகுப்புகளும் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொள்ளலாங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை என்ற காப்பியத்தினுடைய கதை சுருக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 30 காதைகள் உள்ள இந்த நூலிலிருந்து நம்ம ஒவ்வொரு காதைக்கான கதை சுருக்கத்தை நம்ம பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக இந்த காணொலி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழார்வம் மிக்க நண்பர்களுக்கும் மிகுந்த பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்குங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். மணிமேகலை மொத்தம் 30 காதைகள் இருக்குங்க. விழாவரை காதையில் தொடங்கி பவத்திரம் அருகென பாவை நோற்ற காதை வரை 30 காதைகளை உள்ளடக்கியது. இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதலாவது காதை விழாவரை காதை. அதற்கு முன்னதாக இந்த மணிமேகலை காப்பியத்தை எந்த ஆசிரியர், அதாவது எந்த உரையாசிரியர் நூலில் படித்தா எளிமையாக இருக்கும் அப்படின்னா, எந்த உரையாசிரியராக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி கொள்ளலாங்க. நீங்கள் புளியூர் கேசிகன் உரை முதல், எந்த ஒரு நீங்கள் கழக வெளியீடு முதல், எந்த உரையாக இருந்தாலும் வாங்கி கொள்ளலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா துறை தண்டபாணி ஐயா அவர்கள் எழுதிய உரையின் உள்ளிருந்து நம்ம இந்த கதையை சொல்கிறோங்க. முதலாவது காதை விழாவரை காதை. சரிங்க, இந்த காதையில் இருக்கக்கூடிய செய்தியை நம்ம எளிமையாக தெளிவாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லலாங்க. காவிரி பூம்பட்டினம். சரி, இந்த கதை தொடங்குறோம். காவிரி பூம்பட்டினம் மிக பழமையான நகரம். நல்ல அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சான்றோர்கள் நிறைந்த ஊராக அந்த ஊர் இருக்குது. நல்ல பெருமை மிக்க ஊராக இருக்குங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா செம்பியன் என்ற சோழ மன்னன் பூம்புகாரினுடைய புகழை மேன்மேலும் அவன் என்ன பண்ணுறான்னா மேம்படுத்த நினைக்கிறான். அப்படிப்பட்ட மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய பூம்புகார் செம்பியன் என்ற சோழ மன்னன். வீர வளை அணிந்த தோள்களை உடையவர் இந்த செம்பியன் என்ற சோழ மன்னன். சரிங்க, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பொதிய மலையில் தவம் இயற்றக்கூடிய மாமுனிவன் அகத்தியனை வேண்டுறான். இந்த எதுக்காக வேண்டுறான், இந்த பூம்புகாரனுடைய புகழை இன்னும் மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழ மன்னன் அகத்தியனை வேண்டுகிறான். தேவருக்கு அரசனாகிய இந்திரனை அழைக்குமாறு அகத்தியன் செம்பியனுக்கு சொல்கிறான். அகத்திய முனிவர் என்ன சொல்கிறாரு, நீ தேவர்களுக்கெல்லாம் அரசனாகிய இந்திரன் இருக்கான் பார்த்தியா, அந்த இந்திரனை அழைத்து கூறு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு தூங்கையில் எரிந்த தொடித்தோள் செம்பியன், அவனுடைய முழுமையான பேர் தூங்கையில் எரிந்த தொடித்தோள் செம்பியனும், வானுலக தேவர்களுக்கு அரசனான இந்திரனை வழிபடுகிறான். இந்திரனை வழிபட்டு என்ன கேட்குறான்னா, அமரர்கள் அமரர் தலைவர், அதாவது அமரர்னா தேவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, இந்த பூ உலகில் புகழ்பெற்ற பூம்புகாரில் தேவரும் விரும்பி கலந்து கொள்ளுமாறு உனக்கு நான் ஒரு விழா கொண்டாடலான்னு நினைக்கிறேன், ஒரு விழா ஏற்பாடு செய்யலான்னு இருக்கேன். என்னுடைய நகரத்திற்கு நீ எழுந்தருள வேண்டும். அதாவது நான் உனக்கு ஒரு விழா கொண்டாடலான்னு நினைக்கிறேன், தேவர்களும் அதில் என்ன பண்ணுவாங்க, விரும்பி கலந்து கொள்ளும் மாதிரி உனக்கு நான் ஒரு விழா எடுக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய நகரத்திற்கு, இந்த பூம்புகார் நகரத்திற்கு நீ எழுந்தருள வேண்டும். 28 நாட்களுங்க அந்த விழா, இந்திர விழா 28 நாட்கள். அந்த 28 நாட்களும் நீ தங்கி இருந்து இந்த விழாவை நீ சிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு இறைஞ்சுகிறான் நம்ம செம்பியன் இந்திரனிடம். சரின்ட்டு அதற்கு இந்திரனும் உடன்படுறான். சரி, நான் வந்து இதுக்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் நகரத்தில் எழுந்தருளை நான். அதனால் இந்த நிகழ்ச்சியை அறிந்து பெரியோரும் சான்றோர்களும் கற்றோரும் இந்திர விழாவை தவற விடாமல் ஆண்டுதோறும் கொண்டாட முற்படுகிறார்கள். சரிங்க, இப்படி ஒரு பக்கம் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள், உலகியல், நல்ல தத்துவ பொருள், வீடு, இந்த நாலு வகைகளையும் அவரவர் இயல்புக்கும் திறத்திற்கும் ஏற்றவாறு விளக்கமாக உணர்த்துகின்ற சமய கணக்கர். சமய கணக்கருடைய வேலை இதுதாங்க.
எது மெய்ப்பொருள், எது உலகியல், தத்துவ பொருள், வீடு பேறு, இந்த நாலு வகைகளையும் அவங்கவுங்க மனிதர்களுக்கு இயல்புக்கும் திறத்திற்கும் ஏற்றவாறு விளக்கம் சொல்லுவாங்க, உணர்த்துவாங்க இந்த சமய கணக்கர். சரி, ஒன்று சமய கணக்கருங்களா. அடுத்து தம்முடைய நெறிமுறையில் காலங்களை கணித்து சொல்லக்கூடிய ஜோதிடர். சரிங்களா, ஜோதிடர். அடுத்தது இந்த ஒளி உருவை மறைத்து மனித உருவில் உலாவுகின்ற தேவர். யார் யாரெல்லாம் சொல்லிடுறேன், தேவர். அடுத்து பல தேசங்களிலிருந்தும் வந்து அந்த இடத்துல ஒருங்கே கூடி வாழக்கூடிய பல்வேறு மொழி பேசக்கூடிய வேற்று நாட்டார். அடுத்து அமைச்சர், புரோகிதர், சேனாபதியர், தூதுவர், சாரணர் என்பவர் கூடிய ஐம்பெரும் குழுவினர். அதாவது ஐம்பெரும் குழுவில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அமைச்சர், புரோகிதர், சேனாபதியர், தூதுவர், சாரணர், இவர்கள் கூடிய ஐம்பெரும் குழுவினர். அடுத்தது பாருங்கள், எண்பெரும் கூட்டம் அவங்க யாருன்னு சொல்கிறேன் பாருங்கள், கரணத்தியலவர், கரும விதிகள், கனகச்சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், குதிரை வீரர், இவங்க தான் இந்த எண்பெராயம்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லோருமே இந்த விழாக்கோள் எடுக்க ஒன்றாக கூடுறாங்க. சமய கணக்கர் வராங்க, ஜோதிடர் வராங்க, மனித உருவில் தேவர்கள் வராங்க, அடுத்து ஐம்பெரும் குழு, எண்பெராயம், அதை எண்பெரு கூட்டத்தினர்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விழாக்கோள் எடுக்க ஒன்றாக கூடுறாங்கங்க. இந்த பூம்புகாரில் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம், இந்த இரண்டுக்கும் நடுவில் நாலங்காடி இருக்குங்க. அங்கே வாழக்கூடிய பூதம் முன்னொரு நாளில் தேவர்களுடைய நகரமாகிய அமராவதியை ஆண்ட முசுகுந்த மன்னனுக்கு அரக்கர்கள் செய்த, ரெண்டு பேர் தான், முசுகுந்த மன்னனுக்கும் அரக்கர்களுக்கும் நடந்த அந்த போரின் போது முசுகுந்த மன்னனுக்கு உற்ற துன்பத்தை நீக்கியது இந்த பூதம். இது நம்ம சிலப்பதிகாரத்திலேயே பார்த்துருக்கோம். சரிங்க, இந்த இந்திர விழாவை கொண்டாடுவதை மறந்தால் இந்த நாலங்காடி பூதத்துக்கு கோபம் வந்துருங்க, சீற்றமடையும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வலிய பற்கள் கோரமாக காட்சியளிக்கிற மாதிரி இடியோசை போல முழங்கி இந்த ஊர் மக்களையெல்லாம் துன்புறுத்தும் அந்த நாலங்காடி பூதம். அதாவது இந்திர விழா கொண்டாடுவதை மறந்துட்டாங்கன்னா இது நடக்கும். சரிங்க, அப்படிப்பட்ட இந்த மூதூரில் தவவேடம் பூண்ட வஞ்சகர், அதாவது போலிச்சாமியார்கள், தவவேடம் பூண்ட வஞ்சகர், கணவனை வஞ்சித்து நடக்கக்கூடிய மகளிர், அரசனை ஏமாற்றக்கூடிய அமைச்சர், பிறர் மனைவியை விரும்புகிறவங்க, பொய் சாட்சி சொல்கிறவங்க, புறங்கூறுவோர், இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடிய இந்த பாவிகளை என்ன பண்ணுன்னா, இந்த பூதம் தான் கையில் இருக்கக்கூடிய அந்த பாச கயிற்றால் அவங்கள கட்டி புடைத்து உண்ணும் சதுக்க பூதம். அது வந்து நாலங்காடி பூதம், இது சதுக்க பூதம். இந்த சதுக்க பூதம் இதெல்லாம் அந்த சதுக்க பூதமும் பகை கொண்டு இந்த ஊரிலிருந்து நீங்கிடும். அதாவது இந்த இந்திர விழா நடக்கலைன்னா அந்த நாலங்காடி பூதம், சதுக்க பூதம் இதெல்லாம் இந்த மாதிரி துன்புறுத்தும் இந்த ஊரை விட்டு நீங்கிடும்னு ஒரு விஷயம் இருக்குங்க. சரி, இது இப்படி இருக்க, இதனால் இந்த மிகப்பெரிய இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த இந்திர விழாவை தொடங்குங்க அப்படின்னு சமய கணக்கர் முதலியோர் கூடிய அந்த குழு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆணை பிறப்பிக்குது. இதெல்லாம் நடக்கும், அதனால் இந்த விழாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறாங்க. இந்த ஆணையை வந்ததும் வள்ளுவன் எழுந்தான். இந்த இடத்துல வள்ளுவன்கிறது நம்ம திருவள்ளுவர் இல்லைங்க. அப்போ இந்த தொல்குடி பிறந்த வள்ளுவன், முரசறையிறவன் தான் வள்ளுவன். அந்த வள்ளுவன் என்ன பண்ணுறான்னா எழுந்தான். எழுந்து என்ன பண்ணுறான், இந்த வீரமுரசை அறிவிக்கிறான். இந்த வீரமுரசை அறிவிக்கிறான், அதாவது ஆண் சிங்கத்தினுடைய தோளால் போர்த்தப்பட்ட இடியை ஒத்த முழக்கத்தை உடையதும், கூற்றுவனை அரைகூவி அழைப்பதும், குருதி பழிக்குள்ள வேட்கையுடையதுமாகிய அந்த வீரமுரசம், அந்த வீரமுரசத்தை சொல்கிறாங்க. அதனுடைய தோற்றம் அதை என்ன பண்ணுறான்னா, அந்த சின்ன தடி கொண்டு அரைவோன், அவன் தான் இந்த முரச அரைகிறவன் தான் தொல்குடி பிறந்த வள்ளுவன். அவன் என்ன பண்ணுறான், இந்திரனுடைய இந்த வஜ்ரப்படை நிற்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு சென்று அங்கே உள்ள விழா முரசை எடுத்து விழுந்துட்டு கச்சணிந்து அந்த யானையினுடைய பிடரி மீது ஏற்றுறான். முரசறைந்து இந்திர விழாவை முழக்கிறான். இந்த மாதிரி இந்திர விழா நடக்குது அப்படின்னு சொல்லி முழக்கிறான். சரி, என்னென்னலாம் அவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறது. திருமகளும் விரும்பக்கூடிய பூம்புகார் வாழ்க ஆரம்பிக்கிறான். இந்த வானம் மும்மாறி பொழிக. சரி, அடுத்து இந்த கோள்கள் நிற்கும் நிலை குலையாமை காரணமாய் செங்கோளுடைய மன்னன், ஏன்னா கோள்கள் நிலை குலையாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மன்னன் செங்கோல் பிறழாமல் ஆட்சி செய்கிறான். சரி,
அப்படிப்பட்ட இந்த நாவலந்தீவு அமைதி உரை வழிபாடு செய்யக்கூடிய இந்திர விழா தொடங்குகிறது, அறிவிக்கிறாமல் தொடங்குகிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்திரனோட நான்கு வகையாக பிரிக்கப்படக்கூடிய 33 தேவர்களும் அடுத்தது நன்மை தரக்கூடிய சிறப்புடைய 18 கணங்களும் இந்த நாட்டில் இந்த நகரில் எழுந்தருளுவாங்க, சரிங்களா, இந்த விழா நடக்கும் பொழுது. அடுத்து முன்னாள் கரிகால் வளவன் அப்படிங்கிற ஒரு அரசன் புகார் நகரத்தை பிரிந்து வடதிசையில் போருக்கு சென்றான், ஒரு சமயம் போருக்கு போகிறான். அந்த நாள் இந்த நகர் எப்படி இருந்தது, மன்னன் இல்லாமல் ரொம்ப வரிதாய் கிடந்தது. அதே மாதிரி இந்த அமராவதி நகர் வரிதாகும்படி தேவர்கள் அனைவரும் இங்கே வந்துடுறாங்க. ஒரு மன்னன் நாட்டில் இல்லை அப்படின்னா அந்த நாடு பொலி விழுந்து போய்விடும். அப்போ நம்ம கரிகால வளவன் புகார் நகரத்தை விட்டுட்டு வடக்கு திசை நோக்கி போருக்கு போகும் பொழுது புகார் நகரம் வரிதாய் கிடந்தது. அது மாதிரி இந்த அமராவதி நகர் தேவர்களுடைய நகர், இந்திரனுடைய நகர் அல்லவா, அந்த இந்திர நகர் அந்த அமராவதி நகரத்தை விட்டுட்டு தான் எல்லா தேவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வர்றாங்க. அப்போ அந்த நகரம் வரிதாகும்படி தேவர்கள் அனைவரும் இங்கே வராங்க. இது தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம் இது. அதனால் இந்த தோரணம் கட்டிய வீதிகள்லேயும் மன்றங்கள்லேயும் என்ன பண்ணணும், பூரண கும்பம், பொற்பாளிகை, பாவை விளக்கு, இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாம் பரப்புங்க, இதெல்லாம் அதாவது விழாவுக்கு தயார் செய்ய சொல்கிறார். இதெல்லாம் இங்கே வராங்க, ஸோ இதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, காய்த்த குலையுடன் கூடிய கமுகுனா பாக்கு, கமுகு, வாழை, வஞ்சி, பூங்கொடிகள், கரும்பு, இதெல்லாம் அங்கங்கே என்ன பண்ணுங்கலாம், எல்லாம் நட்டு இந்த வீதிகளையெல்லாம் அலங்காரப்படுத்துங்க. திண்ணைகளில் வரிசையாக இருக்கக்கூடிய தங்க தூண்களில் முத்து மாலைகளை முறையாக தொங்க விடுங்க. விழா நிறைந்த இந்த மூதூர் வீதிகளிலும் மன்றங்களிலும் மணல்லாம் மாற்றுங்க, பழைய மணல்லாம் எடுத்து புது மணல் பரப்புங்க. மாடங்கள்லேயும் வாயில்கள்லேயும் துகிர் கொடிகளையும் கம்பு ஊன்றி நாட்டும் கொடிகளையும் இல்லை கொடிகளெல்லாம் உயர்த்துங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விழா கோலம் பூண்டா அந்த காலத்தில் இது மாதிரி தான் விழா ஏற்பாடுகள்லாம் இருந்திருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. குளிர்மணல் பந்தல்லையும் யாவரும் தங்கும் அம்பலங்கள்லையும் புத்தன் அருளிய புண்ணிய நல்லுரையை அறிவீர் சேருமீன் பாருங்க. அப்போ அந்த அதுவும் இருந்திருக்கு. வேற்று அதாவது இது வந்து புத்த சமயம். இப்போ சிலப்பதிகாரம் பார்க்கும் பொழுது அதில் வேற்று சமயத்தை வரையும் புகழ்ந்து பாடக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அதில் பார்த்தோம். இதில் புத்தன் நல்லுரையை கேட்பதற்கு எல்லாம் சேருமீன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சமய கருத்துக்களையெல்லாம் சூளுரித்து வாதிக்கும் சமயவாதிகளையெல்லாம் கூப்பிடுறாங்க. நீங்களாம் வந்து இந்த பட்டி மண்டபத்தினுடைய இயல்பறிந்து அங்கே வாதம் செய்யுங்க, வாதாடு மன்றம்னா. ஏன்னா ஒரு விழா அப்படின்னா இப்போ எப்படி இங்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் நடத்துகிற மாதிரி அங்கே பட்டி மண்டபம் வாதாடு மன்றம்லாம் நடக்குது, சரிங்க. பகைவரிடத்தும் சீற்றமும் போரும் கொள்ளாது நீங்கள் மீன். ஒரு விழா நடக்குது, ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு எதிரியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கோபம் கொள்ளாமல் கோபத்தை விடுங்க. பூஞ்சோலைகளிலும் ஆற்று திட்டுகளிலும் அடுத்தது பூத்து விளங்கக்கூடிய இந்த கிளைகள் தாழ்ந்து நிழல் தரும் ஆற்று துறைகளிலும் மக்களும் தேவரும் வேறுபாடின்றி என்ன பண்ணுறாங்கன்னா விழா நடக்கும் அந்த 28 நாட்களிலும் சேர்ந்து உழவுறாங்களாமா மக்களும் தேவரும் வேறுபாடின்றி. இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே செய்கிறதெல்லாம் செய்யுங்க, ஏற்பாடு செய்யுங்க அப்படின்ட்டு கடைசியாக சொல்லக்கூடிய அந்த வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணி விழா அரைந்தன அகநகர் மருங்கன்ங்கிறாங்க. இந்த நாட்டில் இதெல்லாம் நீங்கணுங்கிறாங்க. பசி பிணி பகை நீங்குக, இதுதான் வள்ளுவர் சொல்லும் பொழுது ஒரு நாடுனா என்ன அப்படிங்கும் பொழுது இந்த மூன்றும் இல்லாமல் இருக்கிறது தாங்க. உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின் பாருங்க. இந்த மூன்று இல்லாமல் இருந்தால் அது நாடுங்க. அப்போ இதெல்லாம் நீங்குக, இந்த நாட்டில் மழையும் வளமும் பெருகுக. இப்படி வாழ்த்தி என்ன பண்ணுறான்னா வீரரும் தேரும் குதிரையும் யானையும் சூழ்ந்து வர முரசு அரைந்து அந்த நகரில் அணி விழாவை வள்ளுவன் அறிவித்தான். இதோட இந்த விழாவரை காதை முடிந்ததுங்க. எதையுமே இதில் விடாமல் அனைத்துமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு காணொளியாக இருக்குங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.